உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நீதி நூல்கள் என்பவை காலம் கடந்து வாசிக்கிற பொழுதும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப செய்திகளையும் நீதிகளையும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படியாப்பட்டவைதான் காலம் கடந்த நீதி நூல்களாக நிற்கின்றன. அப்படி தமிழுக்கு கிடைத்த ஒரு அருட்கொடைதான் ஆத்திச்சூடி. அறம் செய்ய விரும்பு என்று படிக்கிற ஆத்திச்சூடியில் மொத்தம் 108 செய்யுள்கள் உள்ளன. அந்த செய்யுள்களை திரும்ப படித்து பார்க்கிற பொழுது இன்றைய சமூக வலைத்தள இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு அதில் என்னென்ன செய்திகள் இருக்கிறது என்று ஒரு கணம் சிந்தித்து பார்த்த பொழுது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இடத்தில் சொல்லுகிறார், நயம்பட உரை. இன்றைக்கு ஒரு எரா ஆஃப் இன்ஃபர்மேஷனில் நாம் இருக்கிறோம். எந்த விஷயத்தையும் சொல்வதற்கு நமக்கு பல்வேறு விதமான ஊடகங்கள் இருக்கின்றன. ஆனால் யார் நயம்பட உரைக்கிறார்களோ அவர்கள் சொல்லுகிற செய்தி என்பது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது, பல்வேறு மக்களை சென்று அடைகிறது. அடுத்ததாக சொல்லுகிறார், இணக்கம் அறிந்து இணங்கு. இன்றைக்கு ஒரு முகநூலாக இருக்கட்டும், ஒரு ட்விட்டராக இருக்கட்டும், அல்லது வேறு விதமான சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், நாம் இன்றைக்கு நம்மோடு நேரடியாக முகம் தெரியாத யார் யாரிடமோ நட்பு கொள்வதற்கான இன்றைய சூழலை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் பெருமாட்டியார் சொல்லுகிறார், இணக்கம் அறிந்து இணங்கு. யாரோடு இணங்க வேண்டுமோ அவர்களோடு இணக்கம் அறிந்து இணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் தவறானவர்களோடு நெருக்கம் காட்டிவிட்டோம் என்றால், இணக்கம் காட்டிவிட்டோம் என்றால், பிறகு வரக்கூடிய பல்வேறு விளைவுகளை இன்றைய நவீன தலைமுறை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக, சர்க்கரை நெறி நில் என்று ஒரு வரி வருகிறது. சமூக வலைத்தளங்கள் அவைகள் நம்முடைய முகம் தெரியாமல் நாம் வெவ்வேறு தகவல்களை பரிமாறலாம், பரப்பலாம் என்கிற நம்மளுக்கு பரிபூரண சுதந்திரத்தை கொடுத்திருப்பதாக நாம் நினைக்கிறோம். தனிப்பட்ட முறையிலேயும் எந்தெந்த தகவல்களை வேண்டுமானாலும் நாம் பரிமாறிக்கொள்ளலாம், அதில் அதற்கான சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் அரசாங்கங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றன, சமூக வலைத்தளங்களை கவனமாக பயன்படுத்துங்கள், உங்களிடம் இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டுகளை மிக கவனமாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறது. அந்த சர்க்கரை நெறியில் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்தின்படி நாம் நிற்பது என்பது இந்த சமூக வலைத்தளங்களை நாம் இன்னமும் சிறப்பாக பயன்படுத்துவதற்கும், மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் பயன்படுத்துவதற்கும் நிச்சயமாக உதவியாக இருக்கும். அடுத்ததாக சொல்லுகிறார், சுளிக்க சொல்லே, பிறர் மனம் புண்படும்படி, பிறர் மனம் வேதனைப்படும்படி, பிறர் முகம் சுளிக்கிறபடி ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். சேரிடம் அறிந்து சேர். இன்றைக்கு பல்வேறு குரூப்புகள், அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் அல்லது முகநூலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உடனே ஒரு குழுக்கள், ஒரு குரூப்புகள், ஒரு நண்பர் கூட வேடிக்கையாக சொன்னார், இந்திய ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட உலகத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற சமூக இணையதள குழுக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குமோ என்று நான் ஐயுறுகிறேன் என்று சொன்னார். ஆக நாம் சேரிடம் அறிந்து சேர வேண்டியது என்பது மிக மிக முக்கியமாகும். அடுத்து சொல்லுகிறார், சொல் சோர்வு படே. இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். நாம் சமூக வலைத்தளங்களில் அல்லது நம் அலுவலகங்களில் எங்கே வேண்டுமானாலும் நாம் தகவல்களை பரிமாறுவதற்கான, நம்மை விற்பனர்களாக காட்டிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த துறை சார்ந்த சொற்கள் நம்மிடம் இருக்கிறதா, அவ்வளவு வெக்காபுலரி நம்மிடம் இருக்கிறதா என்று நாம் எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோம். எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையை கை கொள்வதற்கு மிக மிக முக்கியமானவை வார்த்தைகள். அந்த துறை சார்ந்த வார்த்தைகளை நாம் தினந்தோறும் வளர்த்துக் கொள்வதன் மூலம் மட்டுமே அந்த துறையின் விற்பனர்களாக, அந்த துறையில் நாம் ஒரு பவர்ஃபுல் கம்யூனிகேட்டராக மாற முடியும், அந்த துறையை கை கொள்ள முடியும். இதையும் முதலில் சொன்னதையும் நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். நயம்பட உரை. நயம்பட உரைக்க வேண்டும் என்றால் சோர்வுபடாமல் நீங்கள் இருக்க வேண்டும். அடுத்து மிக மிக முக்கியமானது, தக்கோன் என திரி. இது சமூக வலைத்தளங்களுக்கும் பொருந்தும், சமூக வலைத்தளத்துங்களை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகமயமாக்கலுக்கு பிறகான ஒரு பொருளாதார சூழ்நிலையிலும் நிச்சயமாக சுகழும். ஏனென்றால் முன்பெல்லாம் ஒருவர் ஒரு தகுதியை அடைந்து விட்டார் என்றால் அது காலங்காலத்துக்கும் அவரான தகுதி என்று பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. தகுதிகள் என்பவையும், வாழ்வினுடைய ஆதாரம் என்பவையும், வாழ்வினுடைய உயர்வு தாழ்வுகள் என்பதும் மிக எளிதாக போய்விட்டது. முன்பெல்லாம் ஒரு மாருதி கார் வைத்திருப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கு நீங்கள் ஒரு மாருதி வைத்திருந்தால் அவர்கள் ஒரு உயர் ரக கார் வைத்திருந்தால் கேட்கிறார்கள், இன்னமும் அந்த கார் தான் வைத்திருக்கிறீர்களா, மாற்றவில்லையா என்று கேட்கிறார்கள். ஆக பல்வேறு விதமான பொருளாதார தாக்குதல்கள், அறிவுசார் தாக்குதல்கள், இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த இந்த உலகமயமாக்கலுக்கு பிறகான இந்த உலகத்தில் நாம்
தக்கோன் என கௌரவமானவன், தகுதியுடையவன் என நம்மை நாமே ஒவ்வொரு கணத்திலும் எடுத்துச் செல்ல வேண்டியது என்பது காலத்தின் தேவை என்றே நினைக்கிறேன். ஆத்திச்சூடி ஏன் காலம் கடந்து நிற்கிறது என்றால், அது எந்த காலத்தினுடைய மனநிலையோடு படித்தாலும் அதற்குள் தனக்கான சிந்தனையை வைத்திருக்கிறது. எல்லா நீதி நூல்களும் இப்படித்தான் காலம் கடந்து நிற்கின்றன. இரண்டாம் பகுதியை நாளை பார்ப்போம். நன்றி.